ஆத்திசூடி பீடு பெற நில். பீடு என்பதற்கு பெருமை வலிமை தரிசு நிலம் என்றும், பெறுதல் என்பதற்கு அடைதல் அறிதல் பிரசவித்தல் என்றும் பொருள் கொள்வர். பீடு பெற நில் என்பதற்கு பெருமை உண்டாகுமாறு நன்னெறிக்கண் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும், பிழை இல்லாத பெருமையோடு நிமிர்ந்து நில் என்றும், பெருமை வந்து அடிபணியும்படியான செயல்களிலேயே நிலை பெற்று வாழ்வாயாக என்றும் விளக்கம் அளிப்பர். ஒருவருடைய பெருமையை அல்லது சிறுமையை ஆராய்ந்து அறிய உதவும் உரைகளாக இருப்பது அவரவர்கள் செய்கின்ற காரியங்களே ஆகும். இதனை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்று தெரிந்து தெளிதலாக உரைத்துள்ள வள்ளுவம், பெருமைக்கு அழகாவது தான் என்ற கர்வம் இன்றி வாழ்வது ஆகும் என்றும், சிறுமையோ மற்றவருடைய குற்றங்களையே சொல்லிக் காட்டும் இழிவாம் தன்மையுடையது என்றும் விளக்க, பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் என்றும் அறிவுறுத்தி உள்ளது. பெருமையாம் புகழ் அறச்சிந்தனையாம் செயல் கோபத்தை விரும்பாமை அரிய நூல் அறிவு பெருந்தன்மை இவை இல்லாதவர்களை நாம் சேர்ந்திருந்தால் இம்மை வறுமை என இரண்டிலும் பழி பாவம் சாக்காடு கேடு அச்சம் எல்லாம் நல்லவர்கள் இட்ட சாபம் போல தேடி வந்து சேர்ந்துவிடும் என்னும் நீதியை, பெருமை புகழ் அறம் பேணாமை சீற்றம் அருமை நூல் சால்பு இல்லார் சாரின் இருமைக்கும் பாவம் பழி பகை சாக்காடே கேடு அச்சம் சாபம் போல் சாரும் சலித்து என்று கனிமேதையாரின் ஏலாதி உரைத்துள்ளது. பெருமை உடையவர்களது கூட்டத்தை விட்டு விலகுவது, மனைவியல்லாதவருடன் கூடி வாழ ஆசைப்படுவது, உயர்ந்தது அல்லாத செயல்களை செய்ய முயல்வது ஆகிய மூன்றும் மூடர்கள் விரும்பி மேற்கொள்ளும் செயல்களாகும் என்பதை, பெருமை உடையார் இனத்தில் அகரல் உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல் விழுமிய அல்ல துணிதல் இம்மூன்றும் முழுமக்கள் காதலவை என்று நல்லாதலாரின் திரிகடுகம் அறிவுறுத்தி உள்ளது. வாழ்க்கையை எப்படியும் வாழலாம் என்ற வழியிலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அறநெறியிலும் வாழலாம். அவை அவரவர்கள் அவரவர்களுக்கு அமைத்து கொள்கின்ற நெறிகளின் பாற்பட்டவை. ஒரு ஆலம் பழத்தின் உள்ளே உண்டாகின்ற புழு பழத்திற்கு உள்ளே தோன்றி வளர்ந்து பலவாக பெருகி பிறப்பை முடித்து கொள்கிறது. அது தனது இனத்தை மட்டும் பெருக்கிவிட்டு தன் வாழ்க்கையை முடித்து கொள்கிறது. ஆனால் ஆலம் பழத்தின் ஒரு சிறு விதை முளைத்து தளிர்த்து கிளைத்து விழுது வேர்களுடன் விரிந்து ஊரோர் எல்லாரும் வந்து நிழலில் இளைப்பாறும் இடமாக ஆவதுடன், பறவைகளுக்கோ அவை கூடுகட்டி குடியிருக்கும் வீடாகவும் மாறிவிடுகிறது. அத்தகைய சிறப்புக்கும் உரியதாகிறது. மனிதர்களின் வாழ்வு புழுவாக இல்லாமல் விதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை வித்தின் தன்மை அமைந்தவர் என்பதால் வித்தகர் என்று வள்ளுவம் வியக்கிறது.
ஓரறிவு உயிர் தொடங்கி ஆறறிவா மனிதன் வரை உலகில் வாழப்பிறந்த உயிர்கள் எல்லாம் வாழ்கின்றன, வாழ்ந்தபின் வாழ்ந்து நிறைகின்றன. இங்கு பிறப்பதுவும் போவதுவும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. ஆனால் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் எப்போதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. அன்பு, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், புரை, ஈகை, வாய்மை, இன்னா செய்யாமை, கல்வி, மடியின்மை, ஊக்கம் உடைமை, சொல்வன்மை, வினை தூய்மை, நல்ல நட்பு, பெரியவர்களின் துணை, நன்றி உடைமை, சான்றாண்மை, தன்னலம் பேணாண்மை, பொதுமை குணம் போன்ற பண்புகள் ஒவ்வொருவரது வாழ்க்கையின் செயல்பாட்டையும் அதனால் அமைகின்ற விளைவுகளினால் உண்டாகும் தொடர் விளைவு செயல்பாட்டினையும் நிர்ணயிக்கின்றன. ஏறுபோல் பீடுநடை அமைய புகழத்தக்க குணம் உள்ள வாழ்க்கை துணை அமையப்பெற வேண்டும் என்ற வள்ளுவத்தின் வாக்கு வாழ்க்கை துணை நலத்தை பீடு நடை அமைவதற்கான காரணமாக உணர்த்துகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியில் பிறந்தோம். மொழிக்கு இலக்கணம் படைத்தே முழுதாய் மொழியை படிக்க வகுத்த வழியில் இருந்தோம். அகமும் புறமும் வாழ்க்கை நெறியாய் வகுத்த பூமியில் தவழ்ந்தோம். முச்சங்கம் வைத்தே முழுதாய் தமிழ் வளர்த்த மூத்தவரின் செயல்பாட்டை வியந்தோம். ஈரடிக்குள் உலகை அளந்த வள்ளுவரின் வாய்மொழியை அறிந்தோம். புறவளரும் புலவர்களும் புதிதாய் படைத்த புகழாம் தமிழின் இலக்கியங்களை தெரிந்தோம். உலக நாகரீகத்தின் உதாரண மனிதர்களாய் வாழ்ந்து காட்டிய முன்னோர்களின் தன்மைகளை உணர்ந்தோம். உயிரினும் மானம் பெரிது என்ற உயர்ந்த அறிவில் தெளிந்தோம். வீரம் காட்டி மானம் காத்த வீரர் கதையில் விதிர்த்தோம். கடலை கடந்தும் கடாரம் கொண்ட களிப்பாம் வெற்றியை புகழ்ந்தோம். அணைகள் கட்டி நீர் மேலாண்மை வகுத்த அறிவின் திறத்தை வியந்தோம். கோவில் கட்டி குளங்கள் வெட்டி சாலை இருபுறம் மரங்கள் வைத்து தங்கி செல்ல சத்திரம் அமைத்த செயலை எண்ணி புகழ்ந்தோம். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமானின் வழியை வாழ்த்தி அமைந்தோம். பாட்டு திறத்தாலே பாரினை மாற்றிய பாரதியை போற்றி திரிந்தோம். மனிதன் இனப்பெருக்கம் செய்யும் எந்திரமாக மட்டும் இல்லாமல் மனித இனம் வாழ உதவும் மனம் படைத்த இதயம் உடைய மனிதத்துவம் பெற்ற மனிதனாகவும் இருக்க வேண்டும். வாழு, பிறரை வாழ விடு என்பதோடு நில்லாமல் மற்றவர்கள் வாழ வழி செய்து பீடு பெறுவோம், பிழைகள் விடுவோம். பீடு பெற்று பெருமைகள் பெற்ற முன்னோர் வகுத்த பாதைகள் இருந்தும் முழுமை பெற நல் காவியம் இருந்தும் பழம்பெருமை பேசாமல் பார்ப்பவர்கள் புகழ்ந்திருக்க வியந்து உரைத்திடவே வினைகள் புரிந்திடவே துணிந்து நாம் நின்றால் துயரங்கள் இல்லை. ஈடு இணை இல்லா இயல்பை வளர்த்து நல்ல காரியங்கள் ஆற்றி கடமையை செய்து பீடு பெற நிற்போம், பிறவிக்கு பயன் சேர்ப்போம். பீடு பெற நில் ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா. பீடாம் பெருமை பிடிப்பை பெருக்கிடும், கூடா வழியை குலைத்தால் நிலைத்திடும். ஏடாய் திகழும் எழிலாம் திறம் அதை தேடாய் தினமும் தெளிந்து. பீடாம் பெருமை பிடிப்பை பெருக்கிடும், கூடா வழியை குலைத்தால் நிலைத்திடும். ஏடாய் திகழும் எழிலாம் திறம் அதை தேடாய் தினமும் தெளிந்து. பீடு பெற நில் வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.